ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அகஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் எம்எகா எம்டி எஃப்ஜி இந்த ரிலேட்டடாக வந்து எந்த பைக்காக இருந்தாலும் ஏபிஎஸ் மோட்டர் வந்து ஃபெயிலியர் ஆகுது, ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு சொல்யூஷன் வந்து இப்போ பெருசாக கிடைக்கல, நான் வந்து ஒரு ஆல்டர் வேவாக போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போட்டிருப்பேன். இங்கே சென்னையில் வந்து நிறைய இடத்துல வந்து நான் அலைஞ்சு பார்த்துட்டேன், எங்கேயுமே வந்து ஏபிஎஸ் மோட்டர் வந்து ரிப்பேர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்படி வந்து இதை வந்து ஆல்டர் வேவ் அண்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு வீடியோ நான் சொல்கிறேன். அதே போல் வந்து என்னெல்லாம் வந்து ஆல்ட்ரா வேஸ் இருக்குது, எந்த ஆல்ட்ரா வே வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பிக் பண்ணி அது மெத்தட ஃபர்தராக வந்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ வித் அட் அண்ட்லே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக வந்து என் பைக்கில் வந்து ஏபிஎஸ் வந்து ஃப்ரண்ட் ஏபிஎஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுது, பேக் ஏபிஎஸ் தான் ஒர்க் ஆகுங்கள. ஸோ ஆயில் சர்க்குலேஷன் வந்து பின்னாடி வந்து வரல, ஸோ அதனால் வந்து பேக் ஏபிஎஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ நான் என்ன ஆல்டர் வே பண்ண பார்த்தீங்கன்னா, ஸோ பேக் ஏபிஎஸ் வந்து ஓஸ் வந்து இப்படி இருக்கும், ஸோ மூணு ஓஸோடு வரும். ஸோ இதில் வந்து தான் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஓஸுக்கு, ஒரு ஓஸில் வந்து ஆயில் சர்க்குலேஷன் இருக்குது, இன்னொரு ஓஸில் வந்து ஆயில் சர்க்குலேஷன் வரல. அதாவது வந்து இங்கே வந்து ஆயில் சர்க்குலேஷன் வருது, இந்த சைடு வந்து ஆயில் சர்க்குலேஷன் வரல. ஸோ ஏபிஎஸ் மோட்டரில் போயிட்டு திருப்பி வந்து இப்படி வரும், ரிட்டர்ன் வரும், அந்த டைமில் வந்து வரல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த பேக் ஏபிஎஸ் வந்து தான் ஒர்க் ஆகல, அதனால் வந்து ஏபிஎஸ் மோட்டர் மாற்றாமல் அந்த டைரக்ட் ஓஸ் சிங்கிள் ஓஸ் மட்டும் வாங்கிட்டு டைரெக்டாக வந்து நான் ஏபிஎஸ்ஸாக நார்மல் டிஸ்க் பேடாக வந்து ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு வந்து பேக் ஏபிஎஸ் அவ்வளோவோ இம்பார்ட்டன்ட் இல்லை எனக்கு, அதனால் வந்து நான் வந்து வெறும் இந்த ஓஸ் மட்டும் வாங்கி இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 1500 கிட்ட தான் வரும், அதுக்குள்ளே தான் வரும், அது மட்டும் வாங்கி மாற்றிட்டு இப்போ வந்து நார்மலாக வந்து டிஸ்க் பிரேக் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் வந்து ஃப்ரண்ட் ஏபிஎஸ் வந்து நார்மலாக வந்து ஒர்க் ஆகுது, பேக்கு மட்டும் நான் ஏபிஎஸ்ஸாக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் நினைக்கலாம் இதனால் வந்து ஏபிஎஸோட இண்டிகேஷன் வந்து காட்டோன்ட்டு, எனக்கு இது காட்டலை. ஸோ ஏன்னா வந்து ஏபிஎஸ் மோட்டர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது, ஒரு சைடு ஏபிஎஸ் ஒர்க் ஆகுது, அதாவது ஃப்ரண்ட்டு, பேக்கில் வந்து டைரெக்ட் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் இண்டிகேஷன் லைட் வந்து காட்டாது. ஸோ இப்போ காட்டுது, ஒரு கொஞ்சம் 5 to 10 meters நவுந்தா ஏபிஎஸ் மோட்டர் காட்டாது, நான் அதையும் உங்கள் வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன். ஸோ வேறு என்னென்னா வந்து ஆல்டர் வே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஏபிஎஸ் ஒர்க் ஆகி பேக் ஏபிஎஸ் வந்து ஒர்க் ஆகலைனா என்ன மாதிரி வந்து டைரக்ட் ஓஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆல்டர் வே. செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ் மோட்டரை எடுத்துகிட்டு சர்வீஸ் பண்ணுற இடம் உங்களுக்கு தெரிஞ்சால், நான் வீடியோ போட்டு நிறைய பேர் வந்து நிறைய கடை பேரெலாம் சொன்னாங்க. ஸோ அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே ட்ரை பண்ணுவாங்க, இங்கே வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சென்னையில் வந்து முக்கால்வாசி எல்லா இடத்துலையும் கேட்டுட்டேன். ஆனால் வந்து ஏபிஎஸ் மோட்டரில் வந்து அந்த காயிலு அந்த மோட்டர் ப்ராப்ளம்னா மாற்றுறதுக்கு ஆள் இருக்குது, நிறைய இடத்துல ஈஸியாக வந்து கிடைக்குது. ஆனால் வந்து அந்த போர்டு மட்டும் ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா அது மட்டும் மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க, சென்னையில் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் கேட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து முதல்ல வந்து ஏபிஎஸ் மோட்டரை வந்து சர்வீஸ் விடும்போது காயிலு இல்லை வந்து மோட்டர் வந்து ப்ராப்ளம்னா அதை வந்து சர்வீஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கம்மி காஸ்ட்டாக தான் ஆகும். தேர்டு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புதுசாக வந்து வாங்க முடியலன்னா ஏபிஎஸ் மோட்ரு, நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, புதுப்பேட்டை இல்லை வந்து பெரிய பெரிய வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இல்லை வந்து பழைய கடை உங்களுக்கு தெரியும், அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வண்டியிலேருந்து எடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி வண்டியில் வந்து நீங்கள் வந்து பார்கின் பண்ணுற உங்கள் ஸ்கில் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 2500லேருந்து 4500க்குள்ளே நீங்கள் வந்து வாங்கிடலாம் ஏபிஎஸ் மோட்ரு. நீங்கள் வந்து 18000 கொடுத்து வாங்குறதுக்கு 2500லேருந்து 4500க்கும் நீங்கள் வந்து பார்கின் பண்ணி வாங்கிடலாம். இங்கே சென்னையில் வந்து புதுப்பேட்டையில் வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4000க்கு வந்து நான் கேட்டேன், அவங்களும் தர ரெடியாக இருந்தாங்க. ஸோ வித்தவுட் வாரண்டி, ஸோ 1 day 2 days வந்து உங்களுக்கு வந்து செக்கிங் வாரண்டி கிடைக்கும், அது வந்து நீங்கள் கேட்டால் தான் கொடுப்பாங்க. அவங்க நார்மல் ப்ரைஸ் வந்து 10000, 7000, 8000 இதில் நிற்பாங்க. நம்ம வந்து கேட்கும் போதே உங்களுக்கு 2000லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 4000, 4500 நிற்கும். 3 days வந்து வாரண்டி கேட்டு வாங்குங்க, அப்படி வாங்கினீங்கன்னா நிறைய வந்து காசை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 4000, 4500 ஏபிஎஸ் வந்து வந்துடும் நல்ல கண்டிஷனாக. இந்த மூணு மெத்தட் தான், ஒன்று ஒரு ஏபிஎஸ் வந்து ஒர்க் ஆகி ஒரு ஏபிஎஸ் வரலாம், ஒன்று வந்து நான் ஏபிஎஸ்ஸாக ஆக்கிட்டு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாக யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் மோட்டர் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு கடை தெரிஞ்சால் நீங்கள் கடையிலே போய் சர்வீஸ் பண்ணி அதோட 1500லேருந்து 2000லேயும் முடிஞ்சிடும்.
தேர்டு வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் ஏபிஎஸ் மோட்டர் வாங்கி அதை வந்து உங்களால் அடிமட்ட ரேட்டுக்கு பார்கின் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டீலாக இருக்கும். லாஸ்ட்டு எனக்கு இது எதுவுமே வாங்கினா எனக்கு வேறு வழியில் எனக்கு ஏபிஎஸ் மோட்டர் தான் வேணும், எனக்கு ஏபிஎஸ் இல்லாமல் ஓட்டு வராது, எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நீங்கள் வந்து 18,000 கொடுத்து புது ஏபிஎஸ் மோட்டர் தான் வாங்கணும். பட்டு புது ஏபிஎஸ் மோட்டர் வாங்கணும் டிசைன் பண்ணிங்கன்னா நார்மல் சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வாங்குங்க. ஏன்னா ஷோரூம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் மோட்டர் தனியாக வரும், அதுக்கு வந்து சிஜிஎஸ்டி அப்புறம் எஸ்டிஎஸ்டின்னு சொல்லிட்டு ரெண்டு டேக்ஸ் வரும். ஸோ இதிலே உங்களுக்கு வந்து 1,800 வந்து உங்களுக்கு வந்து 3,600 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டேக்ஸ் டிடக்ஷனோட 18,000 அரௌண்டு அந்த மாதிரி வாங்கணுன்னா ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மணி சேவ் ஆகும். ஸோ தட்ஸ் இட், இதுதான் வந்து சொல்யூஷனு. இந்த 4 ஆல்டர்னேட்டிவ் வேவ்ஸ் தான் வந்து சொல்யூஷனு. சப்போஸ் நீங்கள் வந்து என்ன மாதிரி வந்து மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஓஸுக்கு பதிலாக டேரெக்ட் ஓஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஓஸை தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து தூக்கி போடாங்க, இதோட காசு வந்து ரொம்ப அதிகம். திருப்பியும் நீங்கள் வந்து இது வாங்குற மாதிரி இருக்கும், ஏதாவது ஃப்யூச்சரில் தேவைப்படுச்சோம். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் வந்து தூக்கி போடாமல் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் வியூவாக வந்து அந்த ஏபிஎஸ் இண்டிகேஷன் வந்து போகிறது காட்டுறேன். ஏதாவது ஒரு ஏபிஎஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மோட்டர் ஒர்க் ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேஷன் வந்து வராமல் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேஷன் காட்டும், இல்லைனா வந்து ஏபிஎஸ் டிஸ்க் பிளேட்டில் கூட உங்களுக்கு வந்து பெண்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த சென்சார் காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். போயிடுச்சா பார்த்தீங்களா, கட் ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக வந்து ரெண்டு ஏபிஎஸ்மே எப்படி ஃபங்க்ஷன் ஆனால் எப்படி காட்டுமோ அதே போல் தான் வந்து உங்களுக்கு காட்டும். இதனால் வந்து நீங்கள் டைரக்ட் ஓஸ் சப்ளை கொடுத்தனால உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் இண்டிகேஷன் காட்டி அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான மெத்தடு. இப்போ வந்து இதை தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இப்படி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதெல்லாம் தான் ஆல்டர் வே அண்ட் சொல்யூஷன் ஃபார் ஏபிஎஸ் மோட்ரு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெத்தட் கன்ஃபர்ம் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எமகா எம்டி இல்லை வந்து RM5 இல்லை வந்து FZ இந்த சீரீஸில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வண்டி வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஏபிஎஸ் மோட்டர் ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் வந்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் 18,000 அப்புறம் வந்து 20 ஆல்மோஸ்ட் வர சொல்ல வந்து அப்படியே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பைக்கை தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி வந்து வேஸ் இருக்குது, ஆல்டர் வேஸ்ட்டு. ஸோ அதை வந்து யார் யாருக்கும் தேவையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மெத்தட் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை ஒர்க் அவுட் ஆகலையான்னா உங்கள் சஜஷன் வந்து சொல்லுங்கள், அப்போ தான் வந்து எனக்கு வந்து தெரியும், அதில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கு நம்ம பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கனை வந்து தட்டி விடுங்க. ஐ வில் சீ யூ கைஸ் இன் அனதர் வீடியோ. அன்டில் தென், திஸ் இஸ் ஆர் கைஸ் சைனிங் அவுட். பை.